ஓகேவா? உங்களை மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. என்னவா? நாங்களே சொல்ல மாட்டோமா? சும்மா இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்ல, என்ன கல்யாணம் ஆகி 3 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசியம்? ஏதாவது நடந்தா நாங்க சொல்லுவோம், புரியுதா? சொல்லாமன்னா இருக்க மாட்டோம். சும்மா கேட்டு கஷ்டப்படுத்தி. தம்பி, அதுக்கு சொல்லலடா. டேய் டேய் தம்பி, என்னங்க கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா, நீ மனசு கஷ்டப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா, விடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம். கடவுள் எப்போ நம்ம கொடுப்பாரோ அப்போ தான் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அதுக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. புரியுதுடி, எல்லாம் என் மேலே தான் தப்பு. அச்சோ, நான் அப்படி சொல்ல இல்லைம்மாம்மா. சே சே, ஒன்று நான் தப்பாக சொல்லலை. டாக்டர் எனக்கு தானே குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தானே ப்ராப்ளம். அதெல்லாம் விடுங்க, அதை பற்றிலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள்? இல்லை, இதுனா புரியாமல் எல்லோரும் ஒன்றை தானே தப்பு நினைப்பாங்க. அது ஒன்றுனால தான் எனக்கு குழந்தை பற்றி தர முடியும்னு எல்லோரும் நினைப்பாங்க. இனிமேல் என் வீட்டு சைடு இருந்தாலும் சரி, உன் வீட்டு சைடு இருந்தாலும் சரி, யாரு கேட்டாலும் நானே ஒத்துக்கிறேன், என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி. ஓ, எதுக்கு தேவையில்லாமல் பேச அப்படிலாம் சொல்லாதீங்க. அதான் டாக்டர் 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்கல்ல. குறை எனக்கு உள்ளது எனக்குள்ளதாகவே இருக்கட்டும் மாமா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு குறைனா தாராளமாக எல்லாமே ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு ஆணால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு இந்த உலகம் பல பேர் பல விதமாக பேசுவாங்க மாமா. இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? இன்னைக்கும் உங்களை நான் யார்ட்டையும் தலைகுனி விட மாட்டேன். எப்பயும் எங்கள் மாமா எல்லாரு முன்னாடி தலை நிமிந்து தான் நிற்கணும். உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க? யாரோ கதை தட்டுறாங்க. இரு பார்க்குறேன். போட்டு
சரி பாருங்க வரேன். அண்ணி அண்ணெல்லாம் கேட்டதா சொல்லியிருக்காங்க உன்னை. ம், ஃபோன் பண்ணிச்சு அண்ணன். சரி இருமா டீ போட்டுட்டு வர. எங்க இருக்கம்மா? ஏன் வெளியில வந்து உட்காந்துட்ட? சும்மா காத்தோட்டமா இருக்கு. இந்தம்மா குடி குடிமா. என்னம்மா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. எல்லாம் உன் கவலை தான் எல்லாம் இருக்கும். ஏன் என்னை பற்றி என்ன கவலைப்படுறீங்க? உன் மருமகன் நல்லா தானே வச்சுருக்காரு. என்ன மருமகன் நல்லா தான் வச்சுருக்காரு. இப்போ எல்லாம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, பாப்பாவுக்கு என்ன குழந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கடவுள் கொடுக்குறப்ப கொடுக்கும். அதை பற்றி எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க? அதான் கவலையாக இருக்குது மனசுக்கு. என்ன சொல்கிறாங்க ஆஸ்பத்திரியில்? அதாம்மா எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னும் சரியாகலையாம். அதனால என்ன 2 மாதத்துக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். நான் சாவறதுக்குள்ளே குழந்தைய பார்த்துட்டு சாகணும்னு நினைக்கிறேம்மா. விடுமா, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சீக்கிரம் உனக்கு ஒரு பேத்தியோ பேரனோ பெத்து தர விடு. முத முத வளைய பண்ணும்போது இவ இன்னமும் முன்னாடி வந்து நிக்கிறா. ஏய் மாப்பிள்ள, எனக்கு பையன் பிறந்திருக்காண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் கவி இருக்காளடி, அவ கன்சீவா இருக்காளண்டி. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு அவங்களையும் கன்சீவா இருக்காடி. சரி உனக்கு என்னடி ஆச்சு? 3 வருஷமா குழந்தை இல்லை, ஒருவேளை இவனுக்கு தான் முடியலையோ. கடவுளே, எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற? நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்பா. என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறானா? போனியாப்பா? போயிட்டு வந்தாச்சு. இப்போ என்னதான் சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 2 மந்த்து டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. எந்த நேரத்தில் இதை கல்யாணம் பண்ணி தொலைச்சி? என்ன வாரிசு இல்லை, என்னத்த சொல்றது? நம்ம வம்சத்தில் யாருக்கும் இது மாதிரி இல்லை. எதுக்குமா இப்படி பேசுகிற? கேட்குறவங்கட்ட என்னால் பதில் சொல்ல முடியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னத்த சொல்றது? அவளை விட்டுட்டு வேற கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் போல. ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா? இதே ஓம் பொண்ணா இருந்தா இந்த வார்த்தை சொல்லுவியாமா? சும்மா வாய் குசாம இந்த வார்த்தை சொல்ற? பெரிய மனுஷி மாதிரி முத பேச கத்துக்கம்மா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமாமா? என்னது? குழந்தை அவனால பெத்துக்க முடியாம இல்ல, என்னாலதான் பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் எனக்கு தான் குறன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட உன் புள்ள இருக்கான் பாரு, அவனோட மனத்தை காப்பாத்துன்னு சொல்லி அவ சொல்றா. அவளை தானே நீ டைவர்ஸ் பண்ண சொல்ற? இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, அவளை டைவர்ஸ் பண்ணிக்க சொல்றியா? டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? என்ன வேணாம்னா?
உன் பிள்ளைக்கு ஒரு சட்டம், ஊராவுடனுக்கு ஒரு சட்டமா? என்ன உம்முன் இருக்க? ஆனால் நீன்னு இல்லைம்மா, புரியுதா? இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதது எப்பப்போ பிறக்கணுமோ அதது அப்பப்போ பிறக்கும். ஆனால் உங்களை மாதிரி ஆள் இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்தாது. ஒரு ஆறுதல் சொல்லுங்கள், இப்போ பிறக்கட்டா தம்பி, அப்போ பிறக்கணும் தம்பின்னு ஆறுதல் சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லாமையாவது இருங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி மனசை குத்தி காட்டாதீங்கம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஃபோனை வைம்மா. குறை என்பது ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ, ஆனால் வலி என்பது ஒன்றுதான். இப்பொழுதெல்லாம் குழந்தை இல்லை என்ற கவலையை விட நம்ம சுற்றி இருப்பவர்கள் பேசும் வார்த்தைகள் தான் அதிக கவலையை தருகிறது. இது கடவுள் அமைத்து வைத்த வாழ்க்கை. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் நமக்கு கிடைத்தே தீரும். இப்படிப்பட்டவர்களின் கஷ்டத்தில் பங்கு எடுத்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை. தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீர்கள்.